வாங்க நான் குடைப்பிச்சுக்கிறேன். சரி அங்கிள் ஒரு 10 ரூபாய் எடுங்க. அங்கே வந்து குடைப்பிச்சிருந்தேன்ல, உங்களுக்கு என்ன இலவசமாக குடைப்பிச்சிருக்கீங்களா? போறீங்க பெரிய வேலைதான். சரி 10 ரூபாய் எடுங்க. ஐயா இப்படி இப்படி கொடுங்க, இந்த இங்க கொடுங்க, அப்படியே கையில கொடுங்க. கையிலதா சீக்கிரம் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களா? சரி அங்கிள் ஒரு 10 ரூபாய் எடுங்க. காசு எங்கடா இருக்கு என்கிட்ட? கொடை பிடிச்சிட்டு வரல. கொடை நான் பிடிச்சு சொல்லு. இருந்தாலும் மனசு கேட்காம ஒரு கொடை பிடிச்சிட்டு வரல. வெயிட் இருந்துறீங்க, வாங்க நான் கொடை பிடிச்சிக்கிறேன். வெயில் பங்குனி வெயில் பல்ல கட்டுது. தங்கச்சி எவ்வளவு பாசமா, அட நில்லுங்கடா. உங்க பாசமே போதும்மா, போங்க. நான் வேண்டாம் சொல்றேன். எங்க போறீங்க? பீச்சுக்கா? எங்க வீட்டுக்கு. என்ன எல்லாரும் இந்த சைடே போறீங்க வீட்டுக்கு? வீட்டுக்குன்னு அம்மா ஏம்மா வெயில நடக்கறீங்க? வாங்க வீட்டுக்கு. ஆ அந்த வீட்டுக்கு போறேன். எந்த வீட்டுக்கு போறீங்க? எங்க அண்ணன் வீட்டுக்கு. எங்க அண்ணன், எங்க அண்ணன் அங்க அள்ளி தெளிக்கிறத மண்ணே. உங்க அண்ணன் வீட்டுக்கா? சே சே இல்ல, வெயில நடக்கறீங்களே அதனால தான் கொட போச்சுனாரே. ஓகே வா, நல்லா புடிக்கறேனா? காரி துப்புன போல தோணுதா? பசி எடுக்குதா? அதான் பசி எடுக்கல, சும்மா தான் கொடைப்பிச்சிட்டு வந்தேன்ல அதனால தான் கேட்டேன். சரி பாப்பா என்ன அது வரைக்கும் கொடைப்பிச்சின்னு போங்க. இருக்க அதான் கடவுள். காசே இல்லம்மா, கொடைப்பிச்சிருவானல்ல. நான் கொடை கேட்கலையே. இருந்தாலும் நாங்க பிடிப்போம்ல. எங்கிட்ட இருந்தா குடுக்கிறதுக்கு அனே கஷ்டப்படணும். அது வரையா போனாதான் கஞ்சி எல்லாம் இல்ல. வாங்க நான் செய்த போறேன், கொடை பிடிச்சிக்கிறேன். பரவாயில்லக்கா, என்னக்கா சும்மா நடந்து போறமே. சரி அப்படி பேச்சு துணைக்கு அப்படியே பேசிட்டே போலான்னு. வேலைக்கு போறமா? வேலைக்கா? பையில என்னது வேலைக்கு போறேன்ட்டு? சரி ஆண்டி, கீரெல்லாம் வாங்கிருப்பீங்க, சில்லறை வச்சிருப்பீங்க, 10 ரூபாய் எடுங்க. 10 ரூபாய் எடுங்க, கொடை பிடிச்சிருந்தோம். வேணுமா? கிடைக்குமா? வாங்க பத்திர கொடுத்துருப்பா. கேட்டுங்க, கேட்டுருக்கலாம். என்ன அருமையான தொழிலா இருக்கியா? அவங்களும் வெயில் நினைக்கிறாங்க. இல்ல இந்த மாதிரி அழகான அங்கிளுக்கு தான் கொடை பிடிப்பேன். சரி அண்ணாக்கு தான் கொடை பிடிப்பேன். எங்க போறீங்கண்ணா? கால்நடையா நடந்து போயிட்டு. அதான் எங்க போறீங்க? யார் யாரெல்லாம் ஜோடியா உட்காந்து வச்சு தொத்தி விடலாம். சூப்பர்ண்ணா. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. சிங்கிளா? வரட்டு சிங்கிள். கீழ சட்டை உண்டதாண்டா? என்ன லுக்கு? ஏய் இந்த டக்கால்ட்டி வரல என்கிட்ட வச்சுக்காத. சரி அங்கிள் இல்லங்க, 10 ரூபாய் எடுங்க. பாத்தீங்களா ரவுடிசம் இது தான். இதை இன்னொரு முறை பண்ணு. ஓ நோ. சூப்பர். எப்படி சம்பாதிக்கிறேன்?
என்ன தெரிகிறது எனக்கு நிறைய வேலை இருக்கு தெரிஞ்சுக்கிட்டு வழுக்கட்டாயம் அவங்களுக்கு. சரி ஓகே அது கூட அத இரு அவ்வளவு தூரம் பிடிச்சிட்டு வந்தா உங்க கூட கதெல்லாம் பேசினல நானு. ஒரு ஸ்டெப் போட்டு போ, டான்ஸ் ஸ்டெப் போட்டு போ. அதெல்லாம் போட தெரியாது. தளபதி ஃபந்தன நீ வாத்தி கமிங் அந்த ஸ்டெப் போடு. அவரு போடுவாரு காணா. அந்த ஸ்டெப் போடுப்பா தம்பி போடு. அவரு போடு. நீ அந்த ஸ்டெப் போடு நான் 10 ரூபாய் குத்துறேன் நீ கொடை பிடி வேணாம். ஓ நோ. இன்ன தலைய வெட்ன ஆடு மாதிரி துடிச்சிட்டு இரா. என்னடா? சரி இந்தா போடா போற. நா அந்த ஐஸ் கடகர் அங்கல வரல அவர்கிட்ட நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு போ. பிசும்பே பரவாயில்ல சொல்லு. அவர் கூப்பிட்டு நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு சத்தமா சொல்லிட்டு நம்ம ஓடிடலாம். பயமா இருக்கா அங்கிள்? உங்களை கூப்பிடறேன் பாருங்க இந்த பையன் அங்கிள். ஏய் எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. வீட்டுல வீட்டுல விட்டுட்டு வா. வீட்டுல விட்ட 20 ரூபாய் பரவாயில்லையா? தர மாட்டா 10 பைசா தான் போட்டா பிச்சைக்காரே. 10 ரூபாய் தான் கொடுக்குறேன். இது என்னமா நாயோ வெயில் பாத்தீங்களா? சரிங்க இங்க குடுத்தாதான் அட்வான்ஸ் குடுத்தாதான் வருவேன் 10 ரூபாய். சரி பெரியமா நான் வந்து கொடை பிடிச்சிருந்தேன்ல எனக்கு அங்க வரைக்கும் கொடை முடியுங்க. அப்போ லேட் ஆகுதுமா? 5 நிமிஷம் தான். 5 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் தானேம்மா. இதோ அந்த 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 காயலங்கடை வண்டி இருக்குல்ல அது இருக்கு முடியுங்க. டைம் ஆகுதுமா எனக்கு. சரி அப்போ இந்த சைடு பிடிக்கிறீங்களா? இந்தாங்க. ஏன் கொடை பிடிச்சே ஆகணும்? ஆமாம் பாருங்க எவ்வளோ ஹாட்டாக இருக்குன்னு. வெளில நான் இனிமேல் சன்னைட்ல வந்ததே இல்லை. சரி உங்களுக்காக இங்கே இங்கே தான் எங்கள் வீடு. ஐயோ பெரியமா வெளில போகிறவங்க என்ட்டு அப்படி அப்படி கொடை ஏற்று வச்சுக்கினு வந்தேன். சரி வாட்ச் வருங்க. என்ன சுத்தமா இல்ல பாக்கெட் இப்படி பண்ணி கட்டுங்க. சரி ஓகே அந்த ரெட் கலர் கார் கிட்ட தானே அவங்க நான் உங்களை பிக்கப் பண்ணேன். ஆமா என்ன கொடைப்பூச்சி அங்கே டிராப் பண்ணிட்டு வந்தேங்க. சரி பத்திரம் தரங்க தாங்க வாங்க போலாம். நீங்க பத்திரம் தாங்க போலாம் வாங்க வாங்க போலாம் நம்ம வாங்க தாங்கண்ணா. அட வாங்க போலாம். அட தாங்கண்ணா தரங்க வாங்க போலாம். சரி தாங்க வரேன் சீக்கிரம் வேடுங்க. 10 ரூபா இந்தாங்க. 10 ரூபா சாரி இந்தாங்க. 10 ரூபா வாங்க போலாம். குட் பை போயிட்டு வாங்க நான் ஃபோன் பண்றேன். போயிட்டு வாங்களே. பெரிய லம்பாடி பொம்பளை யாருப்பா போல இருக்கு. ஆமா நான் ஃபோன் பண்றேன். அப்ப கொடை கொடுங்க. கொடை எவ்வளவு தெரியுமா? 10,000 ரூபாய். ஏடா 10,000 ரூபாய் இந்த வெயிலுக்குலாம் எவ்வளோ ஜில்லு ஜில்லு இருக்கும் பாருங்க. போய் 10,000 ரூபாய்ங்க. சரி அப்போ நான் 10 ரூபா குத்துறேன். நான் எங்கேருந்து கூட்டு வந்தேனோ அது வரைக்கும் என்ன கொடை பிடிச்சின்னு போய் விடணும். கொடை பிடிச்சி நீங்கள் கொடை கொடை பிடிச்சிட்டு போயிடணும். ஆ சரி கொடை கொடுங்க. ம் அப்படியே நடந்து போங்க. நடந்து போங்க. பாட்டு பாடுங்களா தாத்தா? ஏ ஆ அந்த மில்லனா நிக்காதடி. ஆஹா சல மாரியா தா. ஏ ஆ கண்ணனா தொக்கு பாருங்க.